Hello friends, welcome to my channel. Today 10th standard chapter 1st la theorem 1.5 paakalam. Theorem 1.5, let x be a rational number whose decimal expansion terminates, then x can be expressed in the form p by q, where p and q are co-prime and the prime factorization of q is of the form 2 power n into 5 power m, where n, m are non-negative integers. இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, x வந்து ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா டெர்மினேட் ஆகிருக்கும். அதாவது என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், ரேஷனல் நம்பர்னாவே நம்ம p பை க்யூ ஃபார்மில் இருக்கும். p பை க்யூ எப்படி இருக்கும், கோ ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது அந்த q இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் q, இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, அதாவது 2 பார் n 5 பார் m, இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது டினாமினேட்டர் க்யூ வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது க்யூ வந்து எப்படி இருக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ், அதாவது இந்த ரேஷனல் நம்பர் என்ன ஆயிரும்னா டெர்மினேட்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தியரம் 1.5. ஓகேங்களா, இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது, பி பை க்யூ ஃபார்மில் இருக்குது. பி அண்ட் க்யூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரைம் நம்பர்ஸ், ஆல்ரெடி சொல்லியிருக்கு. கோப்ரைம் நம்பர்ஸ்னால் இந்த ரெண்டு நம்பருக்குமே காமன் ஃபேக்டர் ஒன்று தான் இருக்கணும், அதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா, பி பை க்யூ வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். அது இல்லாமல் அந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்கணும், 2 பவர் n 5 பவர் m அப்படின்னு இருக்கணும். அந்த ஃபேக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்னாகுதுன்னா டெர்மினேட்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் வந்து அந்த n கமா n, என்னும் எம்மும் எப்படி இருக்குன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, ஓகே இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். எபோவ் தியரம் 1.5 கிளியர்லி ஸ்டேட்டட் தட் எனி ரேஷனல் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பை பி, வேர் பி இஸ் த பவர் ஆஃப் 10 and will have terminating decimal expansion. அதாவது இந்த தியரம் வந்து கிளியராக என்ன சொல்லுதுன்னா, அந்த ரேஷனல் நம்பர் ஏ பை பி ஃபார்மில் இருக்குது, பி வந்து எப்படி இருக்குன்னா பவர் ஆஃப் 10 இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு, 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. அப்போ நம்ம வந்து 2 இன்ட்டு 5 என்ன வரும், 10 வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் க்யூ வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக 10 தான் இருக்கும். 10 to the power, பவர் வந்து எது வேணாலும் இருக்கலாம், 1, 2, 3. ஓகேங்களா, ஸோ கம்பல்சரி இந்த க்யூ டினாமினேட்டர் எப்படி இருக்கும், பவர் ஆஃப் 10 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க தீரமில், அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா பேஸ் வந்து 10 இருக்கிறத மாதிரி எடுத்துக்கலாம், நிறைய ஃப்ராக்ஷன் எடுத்துரு, அதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அது டெர்மினேட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 45/10. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பி பை க்யூ ஃபார்மில் இருக்குது ரேஷனல் நம்பர். இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன இருக்குது, 2 பார் n 5 பார் m மாடலில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து டெசிமலாக மாற்றும் போது 4.5 கிடைக்குது, இது வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது 100 எடுத்துக்கலாம், 236/100. ஓகேங்களா, இப்போ 100ங்கும்போது 10 to the power of 2 போட்டுக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், டெசிமலாக மாற்றும் போது 2.36 வருது, இதுவும் டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 3671/1000. இது வந்து பார்த்திங்கன்னா 10 to the power of 3 எழுதலாம், 1000, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3.671, இதுவும் டெர்மினேட் ஆயிருக்கு. ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, கீழே வந்து 10 to the power of வர ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே டெர்மினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் 10 to the power of வச்சு பேஸ் வச்சு நம்ம டினாமினேட்டர் வச்சு எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா, எடுத்து எழுதி பார்க்கும்போது அதோட டெசிமல் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர் இதில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லெட்டஸ் டேக் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா, நான் convert a rational number p by q, where q is of the form 2n 5n power m.
to an equivalent rational number of the form a by b, where b is the power of 10. இப்போ நம்ம ரேஷனல் நம்பர் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதை வந்து நம்ம பி பை கியூ இருக்கிற ஃபார்மேட்டை வந்து ஏ பை பின்னு மாற்ற போகிறோம். அதாவது 2 power n 5 power m அப்படின்னு சொல்லி டினாமினேட்டர் கியூ வர மாதிரி ரேஷனல் நம்பரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது வந்து டெர்மினேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த தியரம் என்ன சொல்கிறதோ அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது பி பை கியூ ஃபார்மில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறோம். அதை வந்து கீழே வந்து டினாமினேட்டர் கியூ வந்து 2 to the power of n into 5 to the power of m அப்படின்னு சொல்லி கண்டிஷனுக்கு மாற்றிட்டு அது வந்து டெர்மினேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ 3/8 இருக்குது. இந்த 8 வந்து எப்படி மாற்றணும், நான் எதாவது மாற்றுறதுக்காக நான் சும்மா எழுதியிருக்கேன். 2 power n 5 power m சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போது 8 வந்து நம்ம என்ன எழுதலாம், 2 power 3 எழுதிக்கலாமா, 2 into 2 into 2 வருது இல்லைங்களா, அப்போ 2 power 3 எழுதிக்கலாம். ஸோ 3/2 to the power of 3. இப்போது தீரமில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 to the power of n into 5 to the power of m மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பவர் ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்படி வச்சு மாற்றினோம்னா கீழே 10 கிடச்சிடும். ஓகேங்களா, பேஸ் வந்து 10 ஆயிரும் இல்லையா ஃபார்முலா பிரகாரம் பார்த்தா. ஸோ 2 into 5 வந்து என்ன ஆயிரும், 10 ஆயிரும். பவர் வந்து சேமாக இருந்தால் அப்படியே வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா டினாமினேட்டரையும் நியூமேட்டரையும் 5/3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, கீழே வந்து 2/3 இருக்குது. ஸோ நம்ம 5/3 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே 2 into 5 என்ன ஆயிரும், 10 ஆயிரும். அந்த சேம் பவர் அப்படியே வந்துடும். ஓகேங்களா, அப்போ 10 to the power of 3 ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 into 5/3 என்னது, 125. 5 into 5 25 25 into 5 125. ஓகேங்களா, அப்போ 3 into 125 ஆயிடுச்சு. கீழே வந்து பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 10 to the power of 3 வந்துருச்சு. ஓகேங்களா, அதாவது இங்கே வந்து 2/3 into 5/3. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 2 into 5 3 எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து 10 to the power 3 வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 375 கிடைக்குது, டிவைடட் பை 10 to the power 3. ஓகேங்களா, இப்போது கீழே வந்து என்ன இருக்குது, 1000 இருக்குது. அதாவது 10 to the power 3 என்ன அர்த்தம், 1000. ஓகேங்களா, 3 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 375 divided by 1000. 1000 என்ன பண்ணோம், 3 digit தாண்டி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஓகேங்களா, அப்போ 1 2 3 இங்கே பாயிண்ட் வரும். ஓகே, அதுதான் 0.375 எழுதுகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்க்கலாம், 13/125. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம், 13/125 வந்து 5 power எழுதலை இல்லைங்களா, 5 டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ 5 power 3 எழுதிக்கிறோம். ஓகே, 5 into 5 25 25 into 5 125 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பேஸில் வந்து 10 வரணும், ஆல்ரெடி 5/3 இருக்குது. ஸோ 2/3 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம், 13 into 2/3 என்னது, 8. 2 into 2 into 2 8. கீழே வந்து 5 into 2 whole power 3. ஸோ 13 into 8 104/10 to the power 3 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 10 to the power 3 1000. இப்போ நம்ம 3 point முன்னாடி வைக்கணும், 1 2 3. இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா, அப்போ அதுதான் 0.104 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த தியரமில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 power n 5 power m இந்த மாதிரி க்யூ இருந்ததுன்னா, டினாமினேட்டர் க்யூ அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த தியரம் வந்து இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி 10 வந்து பேஸில் எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம், அப்போவும் டெர்மினேட் ஆகிடுச்சு. ரேஷனல் நம்பரையும் வந்து நம்ம 10 to the power சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போதும் அதே டெர்மினேட் வேல்யூ தான் கிடைக்குது. டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி ஆகுது, டெர்மினேட் ஆகுது. ஸோ த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் க்யூ இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power n 5 power m இஸ் டெர்மினேட்டிங். தேர் ஃபோர் த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சச் அ ரேஷனல் நம்பர் டெர்மினேட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கீழே அதாவது டினாமினேட்டரில் அந்த க்யூ வந்து எந்த ஃபார்மில் இருக்கும்னா 2 power n 5 power m அதாவது 10 to the power இருக்கணும்.
10, 100, 1000 அந்த மாதிரி 10 to the power இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியரமில். அதுதான் அதாவது எக்ஸ்பி ரேஷனல் நம்பர் ஹூஸ் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் டெர்மினேட்ஸ். எக்ஸ் எப்படி இருக்கணும், பி பை க்யூவில் இருக்கணும், பி அண்ட் க்யூ கோப்ரைம் நம்பராக இருக்கணும், க்யூவோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, 2 power n × 5 power m அந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் வந்து ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் க்யூவோட ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கான்செப்டில் வந்துச்சுன்னா அது வந்து டெர்மினேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.